ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வீட்டிலே எப்படி சமோசா செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சமோசா ஷீட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கேன், கொஞ்சமாக உப்பு, ஒரு கப் மைதா மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம பூரிக்கு எப்படி பேசியோமோ அதே மாதிரி அழுத்தி பேசிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்டஃப் வந்து நல்லா வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா பூரி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு நம்ம வச்சுக்கணும். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கணும். ஸோ ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாவு வந்து பண்ணி ஒன்று மேலே ஒன்று போட்டு பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணல, ஒரு ஷீட்டாக நான் வந்து பண்ண போகிறேன். ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கணும். ஆனால் நம்ம மாவு போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம பண்ணணும். ஷீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவால போட்டுடுறேன். ரொம்ப மெலிசாக இருக்குது பாருங்கள். இன்னும் உங்களால் மெலிசாக தேய்க்க முடியும் அப்படின்னா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து தவால வேக வேணாம், சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் போதும். ரொம்ப நேரம் இந்த சப்பாத்தி அளவுக்கு அந்த ப்ரௌன் கலர் வர வரையெல்லாம் வேணவே வேணாம். இந்த பக்கம் ஒரு 1 மினிட், அந்த பக்கம் ஒரு 1 மினிட், 2 மினிட்ஸ் போதும். ஷீட் இவ்வளோ ரெடி ஆனாவே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷீட்டை வந்து கட் பண்ணணும் நம்ம. ஸோ ஷீட் எப்படி கட் பண்ணால் சைட்லெல்லாம் கட் பண்ணிவிட்டு, ஸோ சைடில் கட் பண்ணுறது நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அது ஆயில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு போகிறேன். அது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு. இது ரெண்டாக கட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஷீட் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் மீங்கிறது வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆனியன் சமோசாவுக்கு நான் வந்து 1 கேரட் எடுத்திருக்கேன். அது 1 நிமிஷம் வதக்கினா போதும் சும்மா லைட்டாக. ஏன்னா நம்ம சமோசா வந்து எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து 2 வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு காரம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு காரமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன் சமோசாக்கு வெறும் ஆனியன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஒரே ஒரு 1 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம்லாம் வந்து வெங்காயம் வதக வேணாம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஷீட்டுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கோன்ஸ் நம்ம வந்து கோன் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி பொட்டலம் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு அங்கே பாருங்கள் லைட்டாக ஓரத்தில் வந்து நம்ம பேஸ்ட் வச்சுருக்கோம்ல மைதா மாவு பேஸ்ட்டு, அது ரெண்டுமே வந்து அதில் ஒட்டிட்டு கோன் ஷேப்பில் வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்ச நடி நீங்கள் வந்து அந்த சமோசாவை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே எண்ணெய் வந்து காஞ்ச பின்னாடி போடும்போது சிம்மில் வச்சு போடுங்க. எண்ணெய் ரொம்ப தீஞ்சிடும். எண்ணெய் வந்து மைதா மாவு இது. ஒரு 1 மினிட் போதும். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்கும் வந்து உள்ளே நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அதே மாதிரி வெளியே லேயர் தான் நம்மளுக்கு வந்து நல்லா வேகணும். ஸோ அதுக்காக லோ ஃப்ளேம்லே வச்சு வந்து இது பண்ணுங்க. சமோசாவை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப தீய வைக்காதுங்க. அப்படி தீய வச்சிங்கன்னா உள்ள ஸ்டஃப் வெங்காயமும் தீஞ்சிடும், மேலே கலையரை தீஞ்சிடும். அப்போ நல்லா இருக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. பார்க்க வந்து பெருசாக நிறைய நேரம் எடுத்துக்கும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 1/2 hour தான் இது பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட் எல்லாம் மீந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நெக்ஸ்ட் டே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் இன்னும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.